வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் டாக்டர் பீட்டர்சன். இந்த வீடியோவில் சொரியசிஸ் நோக்கி பயன்படக்கூடிய வெட்பாலை தளத்தை பற்றி பார்க்கலாம். இதோட பயன்கள் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சொரியாசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதாவது நம்மளுடைய இம்யூனிட்டியே இந்த நோய்க்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா ஊரல் இருக்கும் மெயினாக. அந்த இடத்த நம்ம சொரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா மீன் செதில் மாதிரி காய்ந்த செதில் செதிலாக வந்து கீழே ஊற்றுரும். இதை வச்சு நம்ம சொரியாசிஸ்ன்னு சொல்லலாம். இந்த கண்டிஷன் எதனாலெல்லாம் அதிகமாகலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயோ, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலேயோ, குளிர்ச்சியான கால சூழ்நிலை இருந்தாலோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து அதிகமாகலாம். நெக்ஸ்ட், இந்த வெட்பாலை தைலத்தை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். வெட்பாலை இலையை தேங்காய் எண்ணெயில் ஊற போட்டு சூரிய ஒளியில் காய வச்சு இந்த தைலத்தை தயாரிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு அற்புதமான மருந்து. அது மட்டும் இல்லாமல் பொடுகுன்னு சொல்லக்கூடிய டேண்ட்ரஃப் பிரச்சனைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உடம்புல எங்கேயாவது ஊறல் இருந்தாலும் நம்ம அதுக்கும் நம்ம இதை அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட், இந்த மெடிசனை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெடிசன் எடுத்துக்கலாம். இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா சோரலின் சோப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கற்றாழை மற்றும் வெட்பாலை சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சோரலின் ஆயின்மெண்ட் இருக்குது. இதில் வெட்பாலை, அருகம்புல், தேங்காய் எண்ணெய் போன்ற மூலிகைகள் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தலையில் ஏற்படக்கூடிய சொரியாசிஸ் நோக்கி லூமினான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பல் ஷாம்பு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையில் ஏற்படக்கூடிய சொரியாசிஸுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த மெடிசின்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.